You are watching Grace Television. ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கைகளின் பிரயாசத்தையும் ஆசுவத்து அற்புதமாய் நடத்துவாராக. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16:1 வாசித்து பார்க்கும்பொழுது, நியாயாதிபதிகளின் புத்தகம் 16:1 பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் என்று சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டான் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது, கடந்த நிகழ்ச்சியிலே தாவீது யுத்தத்திற்கு போக வேண்டியவன் எருசலேமிலே இருந்து விட்டான், அவை பாவம் பிரவேசித்தது. இப்போது இங்கே பார்க்கும்போது சிம்சோனை குறித்து சொல்லும்போது அவன் நசரேய விரதம் இருக்க வேண்டியவன், அப்போ ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டியவன், பாவத்தை தேடி ஓடுகிறதாக வசனத்தில் வாசிக்கின்றோம். அப்போ அவன் காசாவுக்கு கடந்து சென்றது மாத்திரமல்ல, அங்கே அவன் தன்னுடைய பலனை எல்லாம் இழந்தான் என்று சொல்லி 16:19 வாசிக்கிறோம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலையின் 7 சடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான், அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. தேவ பலன், சிம்சோனுக்கு இருந்த பலன் அவனை விட்டு நீங்கிவிட்டது. காரணம் என்ன? போக வேண்டாத ஒரு இடத்திற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திற்கு அவன் போனது நிமித்தமாய் அங்கே தேவ பலனை இழந்தவனாய் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே தேவ ஆவியினால் அவனை குறித்து வெளிப்பாடுகள் கிடைத்தது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு சிம்சோனுடைய பெற்றோர், அவன் பிறப்பதற்கு முன்பாகவே பெற்றோர்களுக்கு தேவ தரிசனம் கிடைத்தது. அப்போது பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அப்போது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் என்று அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் எப்படி அவனை நடத்த வேண்டும், எப்படி அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவன் அப்படி வளர்ந்தானா என்று பார்த்தால் வளரவில்லை. இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து போக வேண்டாத ஒரு இடத்திற்கு அவன் போனது நிமித்தமாய் அங்கே வசனத்திலே வாசிக்கிறது என்ன என்று கேட்டால், தன்னுடைய கண்களை இழந்தவன் மாத்திரமல்ல, தன்னுடைய பலனையும் அவன் இழந்து விட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவ பலன் உன்னிடத்தில் இருக்கதா அல்லது உன்னை விட்டு போய்விட்டதா? சற்று யோசித்து பார்க்கலாம். சிலரை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் இருந்ததான அந்த தேவ பலன், அந்த வைராக்கியம் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு தேவ பலனை இழந்தவர்கள் போல காணப்படுகிறார்கள். ஆவியானுடைய பலனை இழந்து, ஆவியானுடைய அபிஷேகத்தை இழந்தது போல காணப்படுகிறார்கள். அப்போ அவங்க புலம்புறது என்னன்னு கேட்டா, முன்ன போல ஜெபம் பண்ண முடியல, முன்ன போல உற்சாகமா இருக்க முடியல, முன்ன போல வேதத்தை வாசிக்க முடியல, முன்ன போல ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமா இருக்க முடியல அப்படின்றாங்க. அப்போ உன் வாழ்க்கையில் வந்த, உன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான பிரச்சனை தான் என்ன? ஒருவேளை நீ தேவனுக்கு பிரியம் இல்லாத இடத்திற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை நீ செய்வாய் என்று சொன்னால் தேவ பலன் உன்னை விட்டு நீங்கி போகும் என்பதை மறந்து போகக்கூடாது. இப்போது இங்கே பார்க்கும்போது அவன் பலன் அவனை விட்டு நீங்கி விட்டது. அது மட்டுமல்லாத படிக்கு 16:21 பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெலிஸ்தேர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 20 நீங்க வாசு பார்க்கும்போது, அப்போது அவன் நித்திரை விட்டு விழித்து, நன்றாய் கவனிங்க, 16:20 அவன் நித்திரை விட்டு எழுந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவோம் என்றான். அப்போ தன்னை விட்டு கர்த்தர் போயிட்டாரு அப்படின்றத அவனுக்கு தெரியல. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், கர்த்தர் என் கூட இருக்காருன்னு நினைக்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய பலன் அவங்களை விட்டு போயிடுச்சு. ஆனா இவன் பாருங்க, தன்னை விட்டு விலகினதை அறியாமல். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனோடு கூட இருக்கிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம்.
ஒருவேளை தேவன் உன்னை விட்டு விலகி விட்டாரா? சற்று யோசித்து பார்க்கலாம். உன்னை விட்டு விலகி போய் விட்டாரா? உன்னோடு கூட இருக்கிறாரா? எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவோம் என்றான். பெலிஸ்தே அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கல விலகுகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்கும்படியா ஒரு கேளிக்கைக்குரியவனாய் மாற்றி விட்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு கூட இருக்காரா? அவர் உன்னை விட்டு விலகி போய் விட்டாரா? சற்று யோசித்து பார். சில யோசிச்சுக்கிறாங்க, அவர் எங்களுடவே தான் இருக்காரு அப்படின்றாங்க. இல்லை, நீ செய்த தவறின் நிமித்தமாய், பாவத்தின் நிமித்தமாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது நிமித்தமாய் ஆண்டவர் உன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல என்ற வார்த்தையின்படி எப்போதும் போல நான் இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா? ஜாக்கிரதையா இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையில எப்போதும் போல அவன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சிதேக்கியா கூட அப்படிதான். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 25:6-7 பார்க்கும்போது சிதேக்கியாவின் கண்கள் பிடுங்கப்பட்டது. சிதேக்கியாவின் கண்கள் பிடுங்கப்பட்டது. இங்க சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். சிதேக்கியா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இந்த நேரத்தில் சிம்சோனும் தேவ ஆவியை பெற்றவன் தான். இவனுடைய கண்களும் பிடுங்கப்பட்டது, அவனுடைய கண்களும் பிடுங்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சற்று யோசித்து பார்க்கலாம். ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு நிலைமையில் காணப்படுகிறோமா? ஆவிக்குரிய குருட்டாட்டம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? எதையோ செய்கிறோம், என்ன தெரியல, ஆவிக்குரிய குருட்டாட்டம் நமக்கு வந்திருக்கதா? சற்று யோசித்து பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிம்சோன் செய்தது நிமித்தமாய் அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கதா, பிடுங்கப்பட்டிருக்கதா? சற்று யோசித்து பார். உன்னுடைய ஆவிக்குரிய பார்வை எப்படி இருக்குது சற்று யோசித்து பார். ஒருவேளை இப்ப கண்களை பிடுங்கப்பட்ட பிறகு மாவரைத்து இவனை கேலி பரியாசம் செய்யக்கூடிய நிலைமைக்கு கடந்து வந்தான். ஒருவனும் அவங்ககிட்ட நெருங்க முடியாது. அப்பேற்பட்ட வல்லமை படைத்தவன் இன்றைக்கோ கேலி பரியாசம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு கடந்து வர காரணம் என்ன? தேவ அபிஷேகத்தை அலட்சியப்படுத்தினான். இன்றைக்கு நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய். அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசுவத்திருக்கிறார். உன் ஜபத்தை கேட்டிருக்கிற அவன் குடும்பத்தை ஆசுவத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கோ பலனை இழந்தவர்களாய், ஆவிக்குரிய கண்களை இழந்தவர்களாய் காணப்படுகிறீர்களா? சற்று யோசித்து பார்ப்போம். தாவீது அங்கே தேவ ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன? தாவீதை குறித்து சொல்லும்போது இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே பார்க்கும்போது தேவ பலனை பெற்ற இவன் கண்களை பிடுங்கினவனாய் அவன் பலன் அவனை விட்டு போய்விட்டது என்று பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால் பயன்படுத்தவர்கள் செய்த தவறுகள், அந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. தாவீதே தப்பு செய்தான், நான் ஏமாத்துறோம். சிம்சோனே தப்பு செய்தான், நாம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்துல ஏன் அனுமதித்திருக்கார் தேவன் என்று கேட்டார், இப்பேற்பட்ட பாவத்தை நாம் செய்யக்கூடாது, இப்பேற்பட்ட தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று தேவன் எச்சரிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, சிதேக்கியாவின் கண்கள் பிடுங்கப்பட்டது. இன்றைக்கு நாவிக்குரிய கண்கள் எப்படி இருக்கிறது சற்று யோசித்துப்பார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கதா? ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்டிருக்கதா? எந்த நிலையில் இருக்கிறாய்? சற்று யோசித்து பார்ப்போம். இவர்களுக்கு செய்த அந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க கர்த்தர் நம்மை ஆசுவத்து காத்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கே சிம்சோன் தன் பலத்தை இழந்தான், தன் கண்களை இழந்தான், தேவ அபிஷேகத்தை இழந்தான். நாங்கள் அப்படி உண்மையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும் எங்கள் ஆவிக்குரிய கண்களையும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்வீராக. எங்களை உம்முடைய வருகைக்காக தகுதிப்படுத்தும். கேலி பரியாசத்துக்குள்ளாய் நாங்கள் மாறாதபடிக்கு எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிற முடிவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.